இன்றைய தமிழ் பாடத்திற்காக காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே இன்று மொழிதிறன் பயிற்சியில் உவமை தொடர்களை குறித்து பார்க்கவிருக்கிறோம் உவமை தொடர்கள் என்றால் என்ன உவமை என்றால் நாம் கூற வந்த பொருளை உலகம் அறிந்த வேறொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது அதாவது இது போல இது கயல் போன்ற விழி முத்து போன்ற பல் இது மாதிரி இது இருக்குது முத்து மாதிரி வரிசை அடிக்க வச்ச மாதிரி பற்கள் இருக்கிறது என்று நமக்கு என்ன சொல்ல வரணுமோ அந்த பொருளை கேட்பவர்கள் உணருமாறு உலகம் அறிந்து சிறப்பான ஒரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் உவமை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ அந்த உவமையை வச்சு சில தொடர்கள் வந்து காலம் காலமாக தமிழ்மொழியில் வழக்கத்தில் இருந்து வருகிறது மாணவர்களே அது என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பகுதியில் பார்க்க போகிறோம் பாருங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க உவமை தொடர்கள் அப்படின்ற தலைப்பில் நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம் அவை உவமை தொடர்கள் எனப்படும் ஒவ்வொரு உவமை தொடருக்கும் தனி பொருள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில தொடர்களும் உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க மடை திறந்த வெள்ளம் போல மடை திறந்த வெள்ளம் போல் வயல்கள் எல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க இல்லையா பயிருக்கு தண்ணி பாய்ச்சும் பொழுது தண்ணி போதுமான அளவு பாய்ச்சின பிறகு அதை வந்து தண்ணி போகிற வழியை அடைக்கிறதுக்கு பேரதை ம அதுக்கு பயன்படுத்துறது தான் மடைன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மடை திறந்த உடனே தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னும்போது மடையை திறந்த உடனே வெள்ளம் வெள்ளம் அப்படின்னா இங்கே தண்ணியை குறிக்கும் தண்ணி அப்படியே ஃப்ளோவாக போகும் தடையே இல்லாமல் அப்படி தடையின்றி மிகுதியாக அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம மடை திறந்து வெள்ளம் போல் அப்படின்ற உவமையை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க திருவிழாவைக்கான மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மக்கள் இடைவிடாம வந்துகிட்டே இருக்காங்க தடையே இல்லாம வந்துகிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா திருவிழாவை பார்க்கறதுக்காக அப்படி உவமை தொடர்கள் வந்து அமைது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்காங்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா தன்மை அது என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கையில் நெல்லிக்காயை வச்சு மறைச்சாக்கா அது மறக்க முடியாது அப்படின்றதா இல்லை என்ன அப்படின்னா நெல்லிக்கனியை பார்த்தீங்கன்னா வெளி தோற்றத்தில் வந்து கோடுகள் இருக்கும் பெரிய நெல்லிக்காய்னால தெளிவாகவே தெரியும் உங்களுக்கு அந்த கோடுகளினுடைய நேரான உட்பகுதி பார்த்தீங்கன்னா விதையிலையும் அதே இடத்துல வெளியில் எங்கே கோடுகள் இருந்துச்சோ அதே இடத்துல உள்ளர உங்களுக்கு அந்த கொட்டையிலையும் இருக்கும் விதையிலையும் இருக்கும் ஆக உள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்கு உள்ளயும் வெளியிலையும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மையை உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படின்னு சொல்றாங்க மாணவர்களே சரியா இப்போ பாருங்க பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப வள்ளுவருடைய வாக்கு அப்படின்னா சூட்சமம் நிறைந்தது சொல்லுக்குள் சூட்சத்தை வைப்பவன் வள்ளுவன் இல்லையா அதுல பெரிய பொருள் அவருடைய ஒரு வார்த்தையில பொருள் ஆழமான பொருள் பொதிந்திருக்கும் ஆனா பாரதியினுடைய வாக்கு அப்படிப்பட்டதல்ல பாரதியினுடைய பாடல்கள் எல்லாமே அதுல பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வெளிப்படையாக அர்த்தத்தை நம்மளுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அதுதான் சொல்றாங்க இப்போ உங்களுக்கு உவமை தொடர்னா என்ன அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் கீழே பாருங்க பொருத்துக அப்படின்ற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க சில உவமை தொடர்களும் அதற்கான பொருளும் கொடுத்துருக்காங்க இது மாறி மாறி இருக்கு நம்ம வந்து இதை வந்து சரியா மேட்ச் பண்ணணும் பொருத்தணும் பொருத்தலாமா இப்போ பாருங்க காக்கை உட்கார பணம்பலம் விழுவது போல அப்படின்ற ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒற்றுமையின்மை பயனற்ற செயல் தற்செயல் நிகழ்வு எதிர்பாரா நிகழ்வு எளிதில் மனதில் பதிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இருக்கும் காக்கை உட்கார பணம்பழம் விழுவது போல அது எதேச்சியாக நடக்கிறது ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்வோம்ல அப்போ எது தற்செயலாக நடந்துருச்சு ஆனால் நம்மளுக்கு அதிர்ஷ்டமாயிடுச்சு இல்லையா அப்போ தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் நம்ம ஒன்று நினைக்கிறோம் கிணறு தான் வெட்டணும்னு சொல்லி தோன்றோம் ஆனால் அங்கேருந்து பூதம் வந்துச்சுன்னா என்ன நம்ம பொறுப்பாக அதுக்கு அது எதிர்பாராமல் நடக்கிறது இல்லையா அதுதும் பிளான் பண்ணி நடக்கல எதிர்பாராமல் நடக்கிறது ஆகவே கிணறு வெட்ட பூதம் கிளம்புவது போல் அப்படின்றது எதிர்பாரா நிகழ்வு பசு மரத்து ஆணி போல அப்படின்னா மனதில் பதிதல் அது பசுமரத்தை பசு மரத்தை ஆணை போல எளிதில் மனதில் பதிதல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இங்க வந்து பசுமரம் பசு மரம் பச்சை மரம் அதுல வந்து ஆணி அடிச்ச ஈஸியாக உள்ளே இறங்கிடும் அதே மாதிரி தான் மனசில் வந்து ப பதியுது மறக்கவே மறக்காது சின்ன வயசில் மனசில் பதியுற விஷயங்கள் நம்மளுக்கு மறக்கவே மறக்காது சில விஷயம் அதே மாதிரி எந்த வயசானாலும் சில விஷயங்கள் மட்டும் நம்மளோட மனசை விட்டு மறையவே மறையாது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை தடவை நம்ம வந்து கேட்டாலும் அதை பற்றின ஞாபகம் எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக ஒரு நல்ல நினைவு நம்மக்கிட்ட இருக்கும் அது சில விஷயங்களில் அந்த மாதிரி விஷயங்களை தான் என்னென்னு சொல்கிறாங்க பசுமர தாணி போல அப்படின்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க எளிதில் மனதில் பதியக்கூடிய விஷயங்களை அப்படி சொல்கிறாங்க சரியா அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் நெல்லிக்காய் மூட்டையை பிரித்து கொட்டினா அது ஓடும் ஒன்று ஒன்றா இருக்காது பிரிஞ்சு ஓடும் அப்போ ஒற்றுமை இன்மை அப்படின்றது சரியாக இருக்கும் சரியா அடுத்தது இப்போது விழலுக்கு இரைத்த நீர் போல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா பயனற்ற செயல் விழலுக்கு புல்லுக்கு இறைச்ச தண்ணி இல்லையா அப்படின்னு அர்த்தம் என்ன நெல்லுக்கு பாய்ச்சினது புல்லுக்கும் போன மாதிரி எல்லாருக்கும் பெய்யும் மழை அவையார் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி உவமையை கையாண்டுருக்காங்க அவங்களுடைய பாடல்களில் அதுபோல் இது விழலுக்கு இரைத்த நீர் போல் இதெல்லாம் தான் இந்த நம்மளோட முயற்சியெல்லாம் வீணாக போச்சு எப்படி புல்லுக்கு போட்ட தண்ணி மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சரியா இப்போ இந்த உவமை தொடர்கள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து நான் உங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள் கொடுக்குற மாணவர்களே இது புத்தகத்துல கொடுத்துருக்க பயிற்சிகள் தான் உவமை தொடர்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குன்றின் மேலிட்ட விளக்கை போல வேலியே பயிரை மேய்ந்தது போல பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் உடலும் உயிரும் போல் கிணற்று தவளை போல் அப்படின்னு சில உவமை தொடர்கள் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எழுதுங்க இது இந்த உவமையை பயன்படுத்தி தொடர்களை நீங்கள் சொந்தமாக அமைத்து எனக்கு சமர்ப்பிக்கணும் சரியா இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் நீங்கள் இதை செய்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தொடர்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் சரி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி மாணவர்களே